இன்னைக்கு பாதாம் பிசினோட பயன்களை பார்க்கலாம். பாதாம் பிசின்னாவே நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை. ஸோ அது வந்து பாதாம் பருப்போட மரத்தில் வந்து பிசின் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து வெட்டி எடுப்பாங்க. ஸோ அந்த பிசின் வந்து இதுதான் கல்கண்டு மாதிரி இருக்கும் பாதாம் பிசினு. ஸோ இது வந்து நான் ஊற வச்சு என்னால் காட்ட முடியல, இது குறைஞ்சது 8 மணி நேரம் ஊறணும். ஸோ திடீர்னு ஒரு நண்பர் வந்து இன்றைக்கி பாதாம் பிசினோட பயன்கள் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என்னால் வந்து ஊற வச்சு காட்ட முடியல. அடுத்த வீடியோவில் அதை ஊற வச்சு அதை எப்படி இருக்குங்கிறத பதிவை கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பொதுவாக வந்து ஜிகிருதண்டா குடிச்சிருப்பீங்க, அதோடய சுவையை வந்து கூட்டுறதுன்னா வந்து இந்த பாதாம் பிசின் தான். இதை ஊற வச்சிங்கன்னா வெள்ளை கலரில் பூ பூவாக இருக்கும். ஸோ அதை வந்து சாப்பிடும் போது தான் ஒன்றா சுவையாக இருக்கும். இது வந்து பெண்களுக்கு வெள்ளைப்படுது இல்லையா, ஸோ அதை வந்து குறைக்கும் இது. அடுத்து வந்து உடல் சூட்டை வந்து பொதுவாக குறைக்கிறதுனா வந்து பாதாம் பிசின். அப்புறம் நம்மளுக்கு அசிடிட்டி ஏற்படுது இல்லையா, அதை குறைக்கிறதும் இந்த பாதாம் பிசின் தான். இது வந்து என்ன அளவுன்னா ஒருத்தருக்கு வந்து 1 கிராம் இல்லைன்னா மேக்ஸிமம் 2 கிராம் எடுத்துக்கலாம். ஸோ 1 கிராமே வந்து கரெக்டாக இருக்கும். இதை நைட்டு வந்து தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை அதாவது ஜூஸ் சாப்பிடும் போதும் உள்ளே கலந்து சாப்பிட்லாம். ஸோ ஹெல்மெட்டு எல்லாம் போடும்போது வந்து ரொம்ப பாடி ஹீட் ஆயிரும், இப்போ வெயில் காலமும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நீங்கள் பாதாம் பிசினை வந்து ஊற வச்சு சாப்பிட்லாம். இதோட மேலும் பயன்களையும் இது எங்கேருந்து எடுத்துங்கிறதான சோர்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நஞ்சில்லா உணவு, நோயில்லா வாழ்க்கை.